ஹை வியூவர்ஸ், நான் இப்போ வந்து குஜராத்தி ஸ்வீட் மோகன்தால் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடலை மாவு, மில்க்கு, அப்புறம் கீ அதெல்லாம் மட்டுமே வச்சு செஞ்சது. பார்க்கவே இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மோகன்தால் ரெசிபி. இது வந்து பேசன் ஃப்ளோரை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு வந்து நான் 2 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் கீயை வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கப்பு கீ வந்து எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் பால் வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கார்னிஷுக்கு கொஞ்சம் முந்திரியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது 1 கப் பேசன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் வந்து 1 கப் பேசன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குறு குறுனே இருக்கட்டும், நம்ம லைட்டாக வந்து உடச்சி விட்டுக்கலாம். பேசனை ஆட் பண்ணியாச்சு. இப்போது 3 டேபிள்ஸ்பூன் உருக்கின கீ ஆட் பண்ணிக்கலாம். வெது வெதுப்பாக இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் ஸ்பூனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேசன், கீ, அப்புறம் வந்து மில்க். இந்த மாதிரி வந்து பேசனோட வந்து மில்க்கு கீ எல்லாம் ஆடாக இந்த மாதிரி வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்பூன் எடுத்துடலாம். ஸ்பூன் எடுத்துகிட்டு கையாலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ அடி கனம் உள்ள பேன், அப்படினா நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க, அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கோங்க. பேன் வந்து சூடாகட்டும். இப்போ பேன் வந்து சூடாயிருச்சு, கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து சூடாகட்டும். நெய் வந்து உருகிருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கடலை மாவு மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, கடலை மாவு வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி சேர்ந்துருக்கு. இப்போ வந்து 1/2 கிளாஸ் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வந்து பிரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து கடலை மாவு வந்து நல்லா வந்து வேகும், நெய்யில் வந்து வேகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வந்து பிரட்டி விட்டுட்டே இருங்க. கடலை மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம், ஸ்டவ் வந்து பற்ற வச்சிடலாம். பேன் வந்து சூடாகட்டும். பேன் வந்து சூடாயிருச்சு. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முக்கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து வதக்கி வச்ச கிரேம் ஃப்ளோர் கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு கடலை மாவு வந்து கட்டிப்படாமல் அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். ட்ரேயில் வந்து லைட்டாக வந்து கீ தடவி வச்சுருங்க. கீ கட் பண்ணி வச்ச முந்திரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி வந்து இதில் தான் வந்து நம்ம வந்து அந்த ஹல்வா வந்து வைக்க போகிறோம். நம்ம அல்வாவோட பாதம் எப்படி இருக்குன்னா, இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் வருதில்ல, இந்த மாதிரி வந்து இருக்கணும். அடி கனமான உள்ள பாத்திரமே எடுத்துக்கோங்க, அப்படிலாம் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. ஆறிடுச்சு. நான் வந்து கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இது லைட்டாக வந்து டேப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு.
பாருங்க, இது வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கட்டிங் கட் பண்ணிடலாம். ஒரு கத்தியில் வந்து லைட்டாக கீ அல்லது எண்ணெய் தடவிட்டு சும்மா லைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் சும்மா ஸ்கொயராக தான் வந்து கட் பண்ணுறேன். பாருங்க, மோகந்தால் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.